அனைவருக்கும் நமஸ்காரம். திருவாசகம் திருவெம்பாவை திருச்சிற்றம்பலம். அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிறைஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீரற்றாற்போல் கண்ணார் இரவி கதிர்வந்து கார்கரப்ப தன்னார் ஒளிமழுங்கி தாரகைகள் தாமகள பெண்ணாகி ஆணாய் அழியாய் பிறங்கொழிசே விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமுமாய் நின்றான் கழ்பாடி பெண்ணே இப்பூம்புணல் பாய்ந்தாடேலோ ரெம்பாவாய். இந்த பதிகத்தின் பொருளை பார்க்கலாமா? சூரியனின் பிரகாசம் வெளிப்பட்டதும் விண்ணில் உள்ள நட்சத்திரங்கள் எல்லாம் எப்படி மறைந்து விடுகின்றன, அப்படி அண்ணாமலையாரின் திருவடியை பணிந்ததும் தேவர்களின் மணிமுடியில் உள்ள நவரத்னங்கள் தங்கள் ஒளியை இழந்து விடுகின்றன. அத்தகைய சிறப்புடையவன் அவன். அவனே பெண்ணாகவும் ஆணாகவும் அது அல்லாது அலியாகவும் என முப்பிரிவாகவும் திகழும் அவர் வானமாகவும் பூமியாகவும் இது அல்லாத பிற உலகங்களாகவும் திகழ்கிறான். கண்ணுக்கு இனிய அமுதம் போல் தோன்றும் அவரது சிலம்பணிந்த திருவடிகளை புகழ்ந்து பாடி பூக்கள் மிதக்கும் இந்த குளத்தில் விழுந்து நீராடுங்கள் என்று கூறுகிறார். ஆண் இனம் பெண்ணினம் நீங்களாக அலி என்ற ஒரு இனம் இருக்கிறது. இறைப்படைப்பின் அதிசயம்தான் இது. இதனால்தான் அவர்களை திருநங்கை என பெயர் சூட்டி அவர்களை கௌரவித்துள்ளோம். இறைப்படைப்பில் எதுவுமே கேலிக்குரியதல்ல, எல்லாம் அவன் செயல். இறைவனே அலியாக இருக்கும்போது மனித படைப்பில் இருந்தால் என்ன? எல்லா உயிர்களையும் பரம்பொருளாக காண வேண்டும் என்பதே இந்த பாடலின் உட்கருத்து. சூரியன்தானே சந்திரனுக்கு ஒளி கொடுக்கிறான், அதனால் சந்திரனின் ஒளி சூரியனின் ஒளியை விட மங்களாகத்தான் இருக்கிறது. இந்த படைப்பு முழுவதும் ஒளிர்வது அந்த பரமனின் ஒளியால்தான். எனவே அவனுக்கு முன்பாக வேறு எந்த ஒளியும் பிரகாசிக்க முடியாது. இன்னொரு முறை இந்த பதிகத்தை பார்க்கலாமா? அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிறைஞ்சும் விண்ணூர் முடியின் மணித்தொகை வீரற்றாற்போல் கண்ணார் இரவி கதிர்வந்து கார்கரப்ப தன்னார் ஒளிமழுங்கி தாரகைகள் தாமகள பெண்ணாகி ஆணாய் அழியாய் பிறங்கொழிசேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமுமாய் நின்றான் கழ்பாடி பெண்ணே இப்பூம்புணல் பாய்ந்தாடேலோ ரெம்பாவாய். தென்னாளுடைய சிவனையே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நமக் சிவாய. திருச்சிற்றம்பலம்.